श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ पापावलीपाटनपट्वपङ्गः श्रीपाणिपद्माञ्चितजानुजङ्घः गोपालबालकृपया स्वयं नः श्रीपाण्डुरङ्गो भवतु प्रसन्नः भवति यदनुभावाद्येडमूकोऽपि वाग्मी जडमतिरपि जन्तुः जायते प्राज्ञमूलिः सकलवचनचेतो देवता भारती सा मम वचसि निधत्तां सन्निधिं मानसे च मूकोऽपि यत्प्रसादेन मुकुन्द शयनायते राजराजायते रिक्तो राघवेन्द्रं तमाश्रये श्रीमध्वसिद्धान्तसमर्थनैकदीक्षं सदैव प्रवचोऽनुरक्तं विद्यातपःसिन्धुमुदारविद्यामान्यं गुरूणां गुरुमानमामि तपःस्वाध्यायशुश्रूषा कृष्णपूजारतं मुनिं विश्वेशमिष्टदं वन्दे परिव्राट्चक्रवर्तिनम् श्री विश्वप्रसन्नतीर्थगुरुभ्यो नमः हरिः ॐ परमपूज्य श्री श्री विश्वेशतीर्थ महास्वामिगळिन् करकमल संजातराण श्री श्री विश्वप्रसन्नतीर्थ महास्वामिगळिन् परम அனுகிரகத்துடன் இன்று இந்த உபன்யாச மாலையில் மந்திராலய மகாப்பிரபுகளாக இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் சரித்திரையை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீமதோ ராகவேந்திரஸ்ய நமாமி பதபங்கஜே காமிதாசேஷ கல்யாண கலனா கல்பபாதபூ. ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளை கூறினால் நமக்கு முதலில் நினைப்பு வருகின்றது. பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் கூட ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் பெயரை கூறினால் நினைப்பு வரும், ஞாபகம் வரும் ஒரு ஸ்லோகம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமத்யேனவே. தேவலோகம் இருக்கின்றது. அந்த தேவலோகத்தில் கல்பவ்ருக்ஷம் காமத்யேனு இருக்கின்றன. இந்த கல்பவ்ருக்ஷமாக இருக்கின்றது. நாம் என்ன என்ன வரத்தை கேட்கின்றோமோ அனைத்தையும் கூட கொடுப்பதாக இருக்கின்றது இந்த கல்ப விருட்சம். காமதேனவும் கூட நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன கேட்கிறோமோ, என்ன பிரார்த்தனையை செய்கின்றோமோ, நமக்கு என்ன வேண்டுமோ அனைத்தையும் கூட கொடுக்கும் ஒரு கல்ப விருட்சம் காமதேனு இரண்டும் கூட அது தேவலோகத்தில் மிக பிரசித்தமாக இருக்கின்றது. ஆனால் அந்த கல்ப விருட்சம் காமதேனு இரண்டையும் கூட இன்று பூலோகத்தில் இந்த கலிகத்திலும் கூட நாம் காண்டு கொண்டிருக்கின்றோம். என்னவென்றால், ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள் கல்பவருஷமாக இருக்கின்றார். ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள் காமதேனுவாக இருக்கின்றார். பக்தர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அனைத்தையும் கூட ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கின்றார். அதனால் அவர் கல்பவருஷமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். காமதேனுவாக, காமம் என்றால் நாம் என்னென்ன வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது ஆசைகள். காமம் என்றும் சப்தத்திற்கு ஆசை என அர்த்தம். நாம் என்னென்ன ஆசை கொடுக்கின்றோமோ அனைத்தையும் கூட நிறைவேற்றுபவராக இருக்கின்றார் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள். இப்படி கல்பவருஷம் காமதேனு ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள் சத்திய தர்மரதாயச்சா, ஒரு சத்தியத்தில் தர்மத்தை என்றும் கூட தப்பி நடந்தவர் அல்ல ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள். தர்மத்தை சத்தியத்தை இரண்டையும் கூட சமமாக வைத்துக்கொண்டு சத்திய தர்மத்திலே எப்பொழுதும் கூட நடந்து கொண்டிருக்கும் பெரிய மகானாக இருப்பவர் ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள். திம்மண்ணாச்சாரியா, கோபிகாம்பா இவரின் தாம்பத்தியத்தில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள் ஜென்மத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார். பூமியில் அவதாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார் ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள். வேங்கடநாதா என இவருக்கு பெரிய நாமகரணத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருப்பதி வெங்கடேஷனின் அனுகிரகத்தினால் பிறந்த இந்த
குழந்தைக்கு வேங்கடநாதா என பெயரை சூட்டுகின்றார்கள். அக்ஷராபியாசத்தின் சந்தர்ப்பம் வேங்கடநாதனுக்கு தன் தந்தையாக இருக்கும் திம்மண்ணாச்சாரியா அக்ஷராபியாசத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் கூட விஜயதசமியின் சுப சந்தர்ப்பத்தில் வித்யாரம்பம் செய்வது எப்படியோ அப்பொழுது அதே போலவே அக்ஷராபியாசத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அக்ஷராபியாசத்தை செய்யும் பொழுது ஓம்காரத்தை எழுதுகின்றார். ஸ்ரீகாரம் ஓம்காரம் இதை அனைத்தையும் கூட எழுதுவது நமது கிரமத்தில் வந்திருக்கின்றது. ஓம்காரத்தை எழுதுகின்றார். தனது தந்தையாக இருக்கும் திம்மண்ணாச்சாரிய ஓம்காரத்தை எழுதி அதை எழுத வைத்தால் அப்பொழுது வெங்கடநாதன் இன்னும் சிறியவன் கேட்கின்றான், ஓம்காரத்தின் அர்த்தம் என்ன என கேட்கின்றான். இதை இங்கு வந்து அனைவரும் கூட கேட்டு வியந்து போக விட்டார்கள். ஏனென கூறினால் ஓம்காரத்தின் அர்த்தமாக அனைத்து சாஸ்திரங்கள் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கின்றன. ஓம்காரத்தை மூலமாக வைத்துக்கொண்டு வேதங்கள் இருக்கின்றன, சாஸ்திரங்கள் இருக்கின்றன, புராணங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ வேதவியாசதேவர் பகவான் வேதவியாசதேவர் தாங்கள் சூத்திரத்தை எழுதுகின்றார். பிரம்மசூத்திரங்களை எழுதும் பொழுது ஓபோபதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஓம், இப்படி ஓம்காரத்தின் மகத்துவம் மிக பெரியதாக இருக்கின்றது. ஓம்காரம் சாட்சாத் பகவந்தனை கூறுகின்றது. அப்படிப்பட்ட மகத்துவம் இருக்கின்றது ஓம்காரத்திற்கு. அப்படிப்பட்ட ஓம்காரத்தின் அர்த்தம் என்ன என சிறிய வயதிலேயே அந்த வெங்கடநாதன் அக்ஷராபியாசம் செய்யும் பொழுதே அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சங்கதியை கேட்கின்றான். அப்பொழுது அங்கிருக்கும் அனைத்து பண்டிதர்களும் கூட கூறினார்கள், மிகப்பெரிய பண்டிதனாக மிகப்பெரிய வித்வானாக இந்த வெங்கடநாதன் திகழ இருக்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு ஞானம், இப்படிப்பட்ட சிறிய வயதிலேயே ஓம்காரத்தின் அர்த்தத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என அவனுக்கு பிரச்சோதனை வந்திருக்கின்ற என்றால் பகவந்தனின் குழந்தையாக இருக்கின்றான் இந்த வெங்கடநாதன் என கூறி அனைத்து வித்வாம்சர்களும் கூட ஆசீர்வாதத்தை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள். எப்பொழுதும் கூட நான் கூறினேன், ராகவேந்திர தீர்த்த மகா சுவாமிகள் சத்திய தர்மரத்தராக இருந்தார் என. அப்பொழுதின் காலத்தில் பாலிய விவாகம் அது நடந்து கொண்டிருக்கின்றது. ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளும் கூட தமது பால்யத்தில் அனைத்து வேதங்கள் அனைத்து சாஸ்திரங்களையும் கூட அத்தியனம் செய்து பிறகு தமது திருமண வயதிற்கு வந்த பொழுது தாங்களும் கூட ஒரு கன்னியை விவாகம் செய்து கொள்கிறார். விவாகத்தின் தரத்தில் அவர்களுக்கு புத்திர சந்தானம் கூட ஆகின்றது. மிகப்பெரிய ஏழையாக இருந்தார் ரகுவேந்திர தீர்த்த சுவாமிகள். வெங்கடநாதன் வெங்கடாச்சாரியா என அனைவரும் கூட அவரை அழைத்து கொண்டிருந்தார்கள். மிகவும் ஏழையாக இருந்தார் அப்பொழுது அந்த வெங்கடாச்சாரியா. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படிப்பட்ட தரித்திரத்தனம் என்றால் வீட்டில் ஒரு உடுத்துவதற்கு ஒரு வஸ்திரம் இல்லை. நமது அனைவருக்கும் கூட வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி வரும். ஒரு முறை வரும் இந்த தீபாவளிக்கு நாம் அனைவரும் கூட அந்த எண்ணெய் எல்லா அனைத்தையும் கூட தீத்து கொண்டு அந்த எண்ணெய் சாஸ்திரத்தை நாம் அனைவரும் கூட செய்து கொள்வோம். ஆனால் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளுக்கு ஒரு நாளும் கூட அந்த எண்ணெய் சாஸ்திரத்தை செய்து கொள்ளும் பாக்கியமே வரவில்லை. யாரோ கேட்டார்களாம் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளிடம், உங்களிடம் நெய் இருக்கின்றதா, நெய் இருந்தால் சொல்பம் கொடுங்கள் என கேட்டார்களாம். ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் கூறினால் என்ன கூறினார் என்றால், வருடத்திற்கு ஒரு முறை வரும் தீபாவளி என்று எண்ணெய் சாஸ்திரம் செய்து கொள்ளவே எங்களிடம் எண்ணெய் இல்லை. பிராஜ்யம் ஆஜ்யம் கதம் சாத், அந்த ஆஜ்யம் அந்த நெய்யை நாம் எங்கிருந்து கொண்டு வருகின்றேன், என்னிடம் நெய் எங்கு இருக்கின்றது என கூறினார். எப்படிப்பட்ட தாரித்திரியம். ஒரு முறை ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் வீட்டிற்கு திருடர்கள் வந்துவிட்டார்களாம். ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் வெங்கடாச்சாரியா, அந்த வெங்கடாச்சாரியாவின் வீட்டில் ஏதோ இரண்டோ மூன்றோ பாத்திரங்கள் இருந்தன. அந்த பாத்திரங்களும் கூட ஒடுக்காக ஓட்டையாக இருந்தன. அப்படிப்பட்ட பாத்திரங்கள் திருடன் வந்துவிட்டான். அப்படிப்பட்ட பாத்திரத்தையும் கூட அப்படிப்பட்ட பாத்திரங்களையும் கூட அந்த திருடன் திருடி சென்று விட்டான். ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளுக்கு வேதனையாக இருந்தது. நீங்கள் கேட்டால் மிகவும் வியச்சை மிகவும் வியந்து போகின்றீர்கள். ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளுக்கு ஏன் வேதனை இருந்தது என கூறினால், ஐயோ திருடன் வந்து இந்த ஒட்டையாக இருக்கும் பாத்திரத்தை திருடு கொண்டு சென்றான். அவன் வீட்டில் கொண்டு போய் இதை உபயோகப்படுத்தினால் தண்ணீரை ஊற்றினாலும் கூட இது கீழே சிந்திவிடும். அப்படிப்பட்ட ஓட்டையாக ஒடுக்காக இருக்கும் அந்த பாத்திரம், என்னிடம் ஒரு நல்ல பாத்திரமும் கூட இல்லை அந்த திருடனுக்கு கொடுப்பதற்கு என கூறி
திருடன் என்ன செய்கின்றானோ என்னவோ அவன் பாவம் என கூறி அவனின் மீது திருடனின் மீதும் கூட கருணையை, அப்படிப்பட்ட கருணா சிந்தனையை அவர் செய்தவர் வெங்கண்ணாச்சாரியா. இப்படிப்பட்ட காருண்யத்தை நீங்கள் யாரிலும் கூட காண சாத்தியமே இல்லை. அதனால்தான் அப்படிப்பட்ட ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் இன்று கல்பவருட்சமாக காமதேனுவாக இருக்கின்றார். இந்த சங்கத்தை கூறினால் நீங்கள் நம்புவதே இல்லை. இப்பொழுது இன்று லோகத்தில் எப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமிகளின் மடம், எப்படிப்பட்ட பவனங்களில் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது. ஊருக்கு 200 மடம், 300 மடம் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் பெயரை கூறிக்கொண்டு இன்று 2000, 3000, 4000 ஜனங்கள் ஒரு நாளிற்கு போஜனத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட மந்திராலய மகாக்ஷேத்திரமாக இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட மகானாக இருக்கும் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் வெங்கண்ணாச்சாரியராக இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஏழையாக தாங்கள் இருந்தார். தாங்கள் அன்று ஏழையாக இருந்தாலும் கூட இன்று அனைத்து ஏழைகளையும் கூட நன்றாக காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள் என்பதை நாம் நினைப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் அத்தியனத்தை செய்து கொண்டிருந்தார். உபனிஷத் கூறுகின்றது, ரகஞ்சன வசத்தோ பிரத்யாச்சக்ஷீதா. நம்மிடம் அத்தியனம் செய்து கொண்டு நாம் முடித்து விட்டோம். நாம் அத்தியனம் செய்து முடித்த பிறகு நம்மிடம் யாராவது சாஸ்திரத்தின் பாடங்களை கூறுங்கள் என கேட்டால் நாம் பாடத்தை கூற வேண்டும். பகவந்தனின் ஞானத்தை அனைவருக்கும் கூட போதனை செய்ய வேண்டும். இது நமது தர்மம் என உபனிஷத் கூறுகின்றது. இதே தர்மத்தை அவர் நடத்தி கொண்டிருந்தார் ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள். பிராத்தஸ்நாத்வா சாது வேதாந்த பாஷ்யம் சாப்தம் பஷாத் தர்க்க சாஸ்திரம் ததசஹா பூர்வம் தந்திரம் வாவதன் வெங்கடாச்சாரியோ. வெங்கடாச்சாரியா ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள் வெங்கண்ணாச்சாரியா அவர் பிராத்த காலத்தில் ஸ்நானம், சந்தியாவந்தனம், தேவ பூஜை அனைத்தையும் கூட முடித்து வேதங்கள், வேதாந்தங்கள், வேதாந்த பாஷ்யங்கள் அனைத்தையும் கூட அவர் பாராயணம் செய்து கொண்டு பாடம் செய்து கொண்டிருந்தார். வியாக்கரண சாஸ்திரம் பாடம் செய்து கொண்டிருந்தார். மத்தியானத்தில் மீமாம்சா சாஸ்திரத்தின் பாடத்தை செய்து கொண்டிருந்தார். தர்க்க சாஸ்திரம், அந்த தர்க்க சாஸ்திரத்தையும் கூட பாடம் செய்து கொண்டிருந்தார். இப்படி தமது வீட்டிற்கு யார் யார் பக்தர்கள் வருகின்றார்களோ அனைவருக்கும் கூட பாடங்களை, பிரவச்சனங்களை தினமும் கூட செய்து கொண்டிருந்தார். காலையிலிருந்து ராத்திரி வரையும் கூட அவர் இப்படிப்பட்ட பாடம், பகவந்தனின் பக்தி, பகவந்தன் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என கூறி பகவந்தனின் பக்தி சிந்தனையை செய்து கொண்டு மிக பெரிய பக்தராக இருந்தார். அன்று பிரகலாதராஜனாக இருந்தவர் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளே. அன்று பிரகலாதராஜனாக இருந்து ராட்சசரின் வீட்டில் பிறந்தாலும் கூட ஸ்ரீஹரியையே அவன் பிரார்த்தனை செய்தான். ஸ்தம்பத்தில் ஸ்ரீ நரஹரி நரசிம்மரூபனாக ஹரி அவருக்கு அன்று தர்சனத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட சன்ன வயதிலேயே ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள் பிரகலாதராஜராக இருந்து சன்ன வயதிலேயே நரசிம்ம தேவரின் அனுகிரகத்தை படைத்தவர், பெற்றவராக இருந்தார். இந்த பிரகலாதராஜர் நரசிம்மதேவின் அனுகிரகத்தை பெற்று வியாசராஜராக அவதாரம் செய்தார். ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் இரண்டாவது அவதாரம் வியாசராஜராக அவதாரம் செய்தார். வியாசராஜராக அவதாரம் செய்து ராகவேந்திர சுவாமிகள் இந்த கர்நாடக சிம்ஹாசனாதீஸ்வரராக இருந்தார். மூன்றாவது அவதாரம் ராகவேந்திர தீர்த்தராக இருந்தார். பிரகலாதராஜராக தர்மத்தையும் சத்தியத்தையும் காப்பாற்றினார். வியாசராஜராக இரண்டாவது அவதாரத்தில், மூன்றாவது அவதாரத்தில் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளாக இருந்தார். இப்படி இந்த ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் எப்பொழுதும் கூட சத்தியத்தின் மார்க்கத்தில், தர்மத்தின் மார்க்கத்தில் நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு மிகவும் வைராக்கியம் என்பது இருந்தது. இப்படிப்பட்ட வைராக்கியத்தினுடன் அவர் எப்பொழுதும் கூட தேவரின் பூஜையையே செய்து கொண்டிருந்தார். பகவந்தின் பக்தி சிந்தனையை செய்து கொண்டிருந்தார். நமக்கு எல்லோருக்கும் கூட பட்சத்திற்கு ஒரு முறை ஏகாதசி வருகின்றது. மாதத்திற்கு 2 நமக்கு அனைவருக்கும் கூட ஏகாதசி என்கின்றது வருகின்றது. கிருஷ்ண பட்சத்தில் ஒரு ஏகாதசி, சுக்லபக்ஷத்தில் ஒரு ஏகாதசி என கூறி நமக்கு 2 மாதத்திற்கு வருகின்றன. ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளுக்கு ஒரு மாதத்திற்கு 10-15 ஏகாதசிகள் வந்து கொண்டிருந்தன. அவ்வளவு நாள் உபவாசத்துடன் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் இருந்தார். உபவாசத்துடன் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் இருந்தால் ஒரு நாளும் கூட சென்று வேறவர் வீட்டில் சென்று பிக்ஷை கொடுங்கள் என கூறி அவர் தைரியத்துடன் என்றும் கூட இருக்கவில்லை. அங்காரம் அக்ஷத்தை அனைத்தையும் கூட போட்டுக்கொண்டு கந்தங்களை தமது பூசிக்கொண்டு தெருவில் சென்று கொண்டிருந்தார்.
யார் பாடத்திற்கு அழைக்கின்றார்களோ பிரவச்சனத்திற்கு அழைக்கின்றார்களோ பாடத்தை பிரவச்சனத்தை செய்து கொண்டிருந்தாரே விட்டால் எனக்கு உணவலியுங்கள் என கூறி யாரிடமும் ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகள் கேட்டவர் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சாதகராக வெறும் பகவந்தனின் பக்தி சிந்தனையிலேயே தொடங்கியிருந்தார் ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகள். இப்படிப்பட்ட வைராக்கியசாலியாக இருக்கும் இந்த ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகளை கண்டு சுதீந்திர தீர்த்தர் ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகளின் மகாகுருகள் அந்த வெங்கண்ணாச்சாரியாவை அழைத்து நீங்கள் சந்நியாசாசிரமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிவிட்டார். அப்பொழுது ராகவேந்தர் அந்த வெங்கண்ணாச்சாரியா கூறும் பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றன? மிகவும் அர்த்தபூர்ணமாக இருக்கும் பேச்சுக்கள். சுவாமிகளே, நீங்கள் சந்நியாசாசிரமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட யோக்கியத்தை என்னில் இல்லை. நான் அவ்வளவு பெரியவன் அல்ல. என்னில் சந்நியாசாசிரம் என்றால் எப்படிப்பட்ட ஆசிரமம் அது? வேதாந்த ராஜ்யத்தின் ஒரு சாசனத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த வேதாந்த சிம்ஹாசனத்தின் மீது நாம் அவர வேண்டும் என கூறினால் அப்படிப்பட்ட யோக்கியத்தை வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட யோக்கியத்தை எமக்கு இல்லை என கூறிய ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகள் இந்த வெங்கண்ணாச்சாரியா சுதீந்தர் தீர்த்தரிடம் கூறினால், சுதீந்தர் தீர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் இந்த வேதாந்த சாம்ராஜ்யத்தின் அலங்காரத்தை செய்யவில்லை என்றால், நீங்கள் இந்த பீடத்தை அலங்கரிக்கவில்லை என்றால் இந்த மத்த மதம், இந்த பிராமணமே நாசமாக போய்விடும். அனைவரும் கூட கோமுவாதிகளாக இருந்து விடுவார்கள். இந்த பகவந்தனின் பக்தியை யாரும் கூட செய்வதே இல்லை. இந்த பிராமணியம், இந்த கோமுவாதிகள் அனைத்தரையும் கூட நிராகரணை செய்ய வேண்டும் என கூறினால், நீங்கள் இந்த வேதாந்த சாம்ராஜ்யத்தின் பீடத்தை அலங்கரிக்க வேண்டும் என கூறி சுதீந்தர் தீர்த்தர் கூறுகின்றார். ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகள் மிகவும் பக்தியுடன் குருகளில் கூறுகின்றார், அந்த ஆசிரமத்தின் சிரமம் எனக்கு வேண்டாம். சந்நியாசாசிரமம் என்றால் எப்படிப்பட்ட சிரமமாக இருக்கும் ஆசிரமம், அப்படிப்பட்ட ஆசிரமத்தின் சிரமம் எனக்கு வேண்டாம் என கூறி அவர் கூறுகின்றார், நானும் இன்னும் சிறியவனாக இருக்கின்றேன். பாலா பாரியா பாலகோனோபநீதா பாலச்சாஹம், நான் பாலன், நான் இன்னும் சிறியவனாக இருக்கின்றேன். எனது பத்னி அவளும் கூட சிறியவளாக இருக்கின்றார். எனது மகன் அவனுக்கு இன்னும் நோபநீதா உபநயன சம்ஸ்காரத்தையும் கூட நான் செய்யவில்லை. நான் எப்படி சந்நியாசாசிரமத்தை பெற்றுக்கொள்வது? எனக்கு யோக்கியத்தை இல்லை என கூறுகின்றார் வெங்கண்ணாச்சாரியா. சுதீந்தர் தீர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் அலங்காரத்தை செய்ய வேண்டும், நீங்களே சாம்ராஜ்யாதிபதி என கூறி ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகளுக்கு இந்த வெங்கண்ணாச்சாரியாவிற்கு பட்டத்தை அளிக்கின்றார் சுதீந்தர் தீர்த்தர். ஸ்ரீ சுதீந்திர கரசஞ்சாதா என புகழ் பெற்று ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகளின் சந்நியாச ஆசிரமத்தின் பெயரை சுதீந்தர் தீர்த்தர் அவருக்கு அளிக்கின்றார். இப்படி ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகளாக அன்று முதல் அவர் அனைத்து ஜகத்திலும் கூட பிரசித்தராகின்றார். ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகள் அவரை வர்ணனை செய்யும் பொழுது கூறுகின்றார்கள், எப்படி இருக்கின்றார் அவர்? ஞான ஒளி, ஒரு ஞானத்தின் ஜோதியாக இருக்கின்றவர் ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகள். யத்பானோ யத்கிருஷானோ யதமிருத கிரணேஷ் யத்கிருஹேஷு உதிதேஷு ஜோதிரியத் தாரகாசு பிரதித மனிஷு யத்யத்ச சௌதாமினீஷு சம்பூயை தத் சமஸ்தம் த்வதமித ஹ்ருதயாகாஷ நிர்யத் பிரகாஷே தீரஸ்ரீ ராகவேந்திரோ ரதிவர பஜதே ஹந்த கத்யோதரீதிம். லோகத்தில் எப்படிப்பட்ட பிரகாசங்கள் இருக்கின்றன! நீங்கள் அனைவரும் கூட இன்று அந்த டியூப்லைட் என கூறும் மிகப்பெரிய பெரிய லைட்டுகளின் பிரகாசத்தை நீங்கள் அனைவரும் கூட, இந்த பாஹ்ய பிரகாசங்களை நீங்கள் அனைவரும் கூட பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் ஞான பிரகாசமாக இருக்கின்றார். குருகுணஸ்தவனத்தில் கூறுகின்றார்கள், யத் பானோ யத் கிருஷானோ, பானு அந்த சூரியனை கொண்டு வந்து நிறுத்துங்கள், கிருஷானு அந்த சந்திரனை கொண்டு வந்து நிறுத்துங்கள், யத் பானோ யத் கிருஷானோ யதமித கிரணேஷ், இப்படிப்பட்ட மிகப்பெரிய கிரணங்கள் இருக்கும் அந்த சூரியனையும் சந்திரனையும் கூட கொண்டு வந்து நிறுத்துங்கள். இன்று லோகத்தில் எப்படிப்பட்ட பிரகாசமயமான ரத்னம் இருக்கின்றது, வஜ்ரங்கள் இருக்கின்றன, வைடூரியங்கள் இருக்கின்றன, அனைத்தையும் கூட கொண்டு வந்து நிறுத்துங்கள். என்னென்ன ஒளிகள் இருக்கின்றனோ, என்னென்ன தீபத்தின் ஒளியாக இருக்கட்டும், வித்யுத் அந்த மின், இந்த வித்யுத்தின் ஒளியாக இருக்கட்டும், மின்னல்
அதையும் கூட கொண்டு வந்து நிறுத்துங்கள். இப்படி சூரியனின் பிரகாசமாக இருக்கட்டும், மின்னலின் பிரகாசமாக இருக்கட்டும், சந்திரனின் பிரகாசமாக இருக்கட்டும், பிரதீத மணிஷு எஞ்ச சௌதாமினிஷு, பிரதீத மணி அந்த வஜ்ரம் இருக்கட்டும் வைடூரியம் இருக்கட்டும் அந்த பிரகாசத்தை கொண்டு வந்து நிறுத்துங்கள். ஆனால் ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகளின் ஞான பிரகாசத்தின் முன்பு அந்த சூரியனின் பிரகாசம் ஒன்றுமல்ல, சந்திரனின் பிரகாசம் ஒன்றுமல்ல, பிரதீத மணி அந்த மணி வஜ்ரத்தின் பிரகாசம் ஒன்றும் இல்லை. அது அனைவத்தையும் கூட எப்படி இருக்கின்றன? கவி கூறுகின்றார், பதிந்த தீர்த்த சுவாமிகள் கூறுகின்றார், ராகவேந்தர் தீர்த்த சுவாமிகளின் முன்பாக சூரியனை நிறுத்தினால் சூரியன் எப்படி இருக்கின்றான் என்று கூறினால், சூரியனின் பிரகாசம் கத்யோத ரீத்தின், இந்த கத்யோத்தம் மின்புழு என கூறுகின்றோம் அல்லவா, அந்த மின்புழு எப்படிப்பட்ட ஒரு சிறிதாக இருக்கும் பிரகாசத்தை அளிக்கின்றதோ அப்படிப்பட்ட சிறிய பிரகாசம் சூரியனுக்கு சந்திரனுக்கு. ஏனெனில் ஞான பிரகாசராக இருக்கும் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் முன்பு சூரியனின் பிரகாசம் ஒன்றுமல்ல, சந்திரனின் பிரகாசம் ஒன்றுமல்ல என இப்படி கூறுகின்றார். பிரதித்த மனுஷியஞ்ச சௌதாமினிஷு சம்பூயை தத் சமஸ்தம், சமஸ்த லோகத்தின் பிரகாசத்தின் முன்பு ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் பிரகாசம் மிகவும் பெரிதாக இருக்கின்றது என கூறி அதிந்த தீர்த்த மகாஸ்வாமிகள் கூறிக்கொண்டிருக்கின்றார். அப்பண்ணாச்சாரியா ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் மீது மிகப்பெரிய ஸ்தோத்திரத்தை அவர் எழுதியிருக்கின்றார். நீங்கள் இன்று அனைவரும் கூட பாராயணம் செய்கின்றீர்கள், ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கின்றீர்கள். அது ஒரு கிரகஸ்தராக இருக்கும் அப்பண்ணாச்சாரியா எழுதியிருக்கும் ஸ்தோத்திரம், கிரகஸ்தராக இருக்கும் அப்பண்ணாச்சாரியா எழுதியிருக்கும் ஸ்தோத்திரத்தை இன்று அனைத்து மாத்தபீடாதிபதிகள் மட்டுமல்ல அனைவரும் கூட, யார் யார் பண்டிதரன் இருக்கின்றார்களோ அனைவரும் கூட அந்த கிரகஸ்தர் எழுதியிருக்கும் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கின்றார்கள். ஏன் என கூறினால், அப்படிப்பட்ட சக்தி அந்த ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் ஸ்தோத்திரத்திற்கு இருக்கின்றது. ஸ்ரீ பூர்ண போத குரு தீர்த்த பயோக்தி பாரா காமாரி மாக்ஷ விஷமாக்ஷ சிரஸ்பிருஷந்தி பூர்வோத்தராமித சரங்க சரத் சுஹம்சா தேவாலி சேவித பராங்கிரி பயோஜலக்னா ஜீவேஷ பேத குணபூர்த்தி ஜகத் சுசத்வனி சோச்ச பாவமுகநக்ரகணை சமேதா துர்வாத்ய ஜாபதி கிளே குரு ராகவேந்திர வாக்தேவதா சரிதமும் விமலீகரோத்து, வாக்தேவதா சரிதமும் விமலீகரோத்து. ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் அவர் வாக் கங்கை, அந்த கங்கையில் நாம் அனைவரும் கூட முழுகி ஸ்நானம் செய்தால் அந்த கங்காதேவி நம்மை மோட்சத்திற்கு அழைத்து செல்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கங்கா, அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவள் அந்த கங்காதேவி. இந்த கங்காவின் தீர்த்தத்திற்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கின்றது. ஏனெனில் ஸ்ரீமத் வெங்கடநாத பாத ஜனிதா கங்கா ஜகத் பாவனி, இந்த கங்காதேவி ஸ்ரீமத் வெங்கட நாத பாத ஜனிதா, அந்த வெங்கடநாதனாக இருக்கும் ஸ்ரீ சாட்சாத் பகவந்தனின் பாதத்திலிருந்து பிறந்தவள் அந்த கங்காதேவி. இந்த கங்காதேவி எப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை நமக்கு தருகின்றார்களோ அந்த ஸ்நானத்தினால், அப்படியே பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதனாக இருந்த ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளும் கூட அவருடைய வாக் கங்கை நம்மை விமலீகரோது, நம்மை பவித்திரமாக மலம் இல்லாதவராக, விமலம், மலம் என்றால் அது அசுத்தம், விமலம் என்றால் மலம் இல்லாதவனாக பரிசுத்தமாக நம்மை அந்த ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் ஆக்க வேண்டும் என ஸ்தோத்திரம் செய்கின்றார். இப்படி ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் மீது மிகவும் பக்தி, அப்பண்ணாச்சாரியவருக்கு மிகவும் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் மீது பக்தி இருந்தது. அந்த அப்பண்ணாச்சாரியா அவர் ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் பிருந்தாவனத்தை பிரவேசம் செய்துவிட்டார். அப்பொழுது அப்பண்ணாச்சாரியா வந்த பொழுது பிருந்தாவன பிரவேசத்தை அப்பண்ணாச்சாரியா பார்க்கவில்லை. அதற்கு முன்பாகவே ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகள் ஜீவசமாதியை தாங்கள் அடைந்து விட்டார். அப்பொழுது அந்த அப்பண்ணாச்சாரியா வருகின்றார், ஸ்தோத்திரத்தை செய்கின்றார். யோ பக்த்யா குரு ராகவேந்திர சரண த்வந்தம் ஸ்மரண்ய படேத் ஸ்தோத்ரம் திவ்யமிதம் சதா நஹி பவேத் தஸ்யா சுகம் கிஞ்சனா கிம் த்விஷ்டார்த்த சமிருத்திரேவ கமலாநாத பிரசாதோதயாத் கீர்த்திர திக்விதிதா விபூதிரதுலா. இங்கு நிறுத்தி விடுகின்றார் அந்த அப்பண்ணாச்சாரியா.
இதன் அர்த்தம் எப்படி இருக்கின்றது? யோ பக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன், யார் பக்தியுடன் கூடி ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்களோ. ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதா, இந்த ஸ்தோத்திரத்தை யார் யார் பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, இந்த ஸ்தோத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஸ்தோத்திரம். எப்பிபே ஜலமே தேனா ஸ்தோத்ரேணைவாபிமந்திரிதம் தஸ்ய குக்ஷிகதாஹ தோஷாஹ சர்வே நஷ்யந்தி தக்ஷணாத். இன்று நாம் அனைவரும் கூட இந்த மருந்துகளை, இந்த மெடிசன்களை நாம் அனைவரும் கூட எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உடனே அது வாசியாவதில்லை ரோகம். ஆனால் ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் ஸ்தோத்திரத்தை கூறிக்கொண்டு ஜலத்தை அபிமந்திரணம் செய்து அந்த ஜலத்தை நாம் பானம் செய்தால் தட்சணா அந்த க்ஷணத்திலேயே ரோகம் நாசமாகி விடுகின்றது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர், ரோக நாசத்தை செய்யும் சக்தி இந்த ஸ்தோத்திரத்திற்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரம். இப்படி அந்த ராகவேந்திர தீர்த்த ஸ்தோத்திரத்தை செய்து நிறுத்துகின்றார். இப்பொழுது ராகவேந்திர தீர்த்த சுவாமிகள் கூறுகின்றார், சாட்சி ஹயாஸ்தோத்ரஹி. இந்த ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் ஸ்தோத்திரத்தை யார் யார் எனது ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மிகவும் புண்ணியம் இருக்கின்றது, வருகின்றது. இதற்கு யார் சாட்சி என கூறினால், ஹயாஸ்யா ஹயக்ரீவ தேவரே, இந்த ஒரு சங்கதிக்கு சாட்சியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட புண்ணியப்பிரதமாக இருக்கின்றது எனது ஸ்தோத்திரம் என கூறி ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளின் பிருந்தாவனத்திலிருந்து வரும் பேச்சிது சாட்சி ஹயாஸ்யோத்ரஹி என்பதாக. இப்படி ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் கருணை, மூகோபி யத் பிரசாதேனம் குந்தசயனாயதே ராஜராஜாயதே ரித்தோ ராகவேந்திரம் தம் ஆசிரியே. யார் மூக்கனாக இருக்கின்றானோ, யார் ஊமையாக இருக்கின்றானோ, அவனும் கூட மிகப்பெரிய ஒரு பாஷணத்தை செய்வனாகின்றான், பண்டிதனாகின்றான். ஏனெனில் ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் அனுகிரகம் அப்படிப்பட்டது. ஊமையையும் கூட மிகப்பெரிய பேச்சாளராக செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளுக்கு இருக்கின்றது. முகுந்த சயனாயத்தே, முகுந்தன் என்றால் மோட்சத்தை கொடுக்கும் பகவந்தன், உச்சம் ததா தீதி முகுந்தா, அந்த மோட்சத்தை அளிக்கும் பகவந்தனின் சாட்சாத் பிரசாதம் நமக்கு ஆக வேண்டும் என கூறினால், மோட்சம் நமக்கு வேண்டும் என கூறினால், அது ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் அனுகிரகத்தினாலே என்றது. இப்படி ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் அனுகிரகம் மிகப்பெரியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் ஆராதனையின் சந்தர்ப்பத்தில் அவரின் அனுகிரகத்தை நம் அனைவரும் கூட சம்பாதனையும் செய்ய வேண்டும். ஊகோபி எத் பிரசாதேன முகுந்த சயனாயத்தே ராஜராஜாயத்தே ரித்தோ ராகவேந்திரம் தம் ஆசிரியே. அப்படிப்பட்ட ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் ஆசிரியத்தை நாம் அனைவரும் கூட படிந்து கொள்ள வேண்டும் என கூறி ராகவேந்திர தீர்த்த மகாஸ்வாமிகளின் பாதத்திற்கு இந்த உபன்யாச மாளிகையை நாம் அர்ப்பணை செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.